அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நவகோள்களுக்கும் மனிதனுடைய நவத்வாரங்களுக்கும் தொடர்பு தமிழ்ல மாசி மாசம், இங்கிலீஷ்ல பிப்ரவரி மாசம். இந்த பிப்ரவரி மாசம் மாசி மாசத்துல மழை வராது, தை மாசத்துல கூட வந்துடும், ஆனா மாசி மாசத்துல மழை வராது. ஏன்னா தையில அறுப்பு அறுத்துட்டாங்கன்னா இப்போ தண்ணி தேங்கினதெல்லாம் இப்போ விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் மாசி மாதம் மழை வருது, பிப்ரவரி மாதம் மழை வந்து விவசாயம்லாம் நெல்லாம் சாஞ்சி போய்க்குது. இதுக்கு காரணம் என்ன? இயற்கை முரண்பாடா? மனுஷன் மாறுபட்டான், இயற்கை மாறுச்சு. இயற்கை தான் மனுஷன், இயற்கை தான் கோள்கள், இயற்கை தான் பூமி, எல்லாம் நீயே இயற்கையோடு தான் இருந்துக்கிற. ஆனால் உனக்கே தெரியுது அது, அது நம்மெல்லாம் இயற்கையோடு தான் இருக்கிறோம். நம்மளை யார் செய்தாங்க? யாராவது செய்ய முடியுமா? உடலை செய்யலாம் அப்பா அம்மாவும் சேர்ந்துக்குன்னு, ஆனால் உயிரை யார் செய்வாங்க? யாராலையாவது செய்ய முடியுமா? இல்லை அது போகும்போது யாருன்னா தடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் இயற்கை. இப்போ என்ன, நீ மூச்சு விட்டுக்கிறிய, நீயா ஏதாவது மூச்சு விட்றியா? எவனாவது தானாக நானே விட்றேங்க மூச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இயற்கையில் இயங்குது அது, அது இயங்கத்தால் தான் நம்ம இருக்கிறோம். அதனுடைய இயக்கம் நின்று போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது எல்லாமே இயற்கை தான். இயற்கையினுடைய செயல்கள் ஏற்ற மாதிரி தான் நம்ம குணங்கள் மாறுது, நம்ம குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையும் மாறுது. மனுஷனுடைய குணங்கள்லாம் மிருகத்தனமாக போயிடுச்சு, அதனால் இயற்கை கோள்கள் மாறி போய் மழை கண்டபடிய நேரத்தில் மழை பெய்யுது, கண்ட நேரத்தில் வெயில் காயுது, எது எப்போ நடக்கணும்னு தெரியாது. மூணு நாளுக்கு முன்னாடி கூட மழை, ஆமாம் அப்படி தான், மூணு நாளைக்கு முன்னே சாயந்தரம் கூட தான் வரலாம். நீ போகும்போது நன்றி இன்னும் கூட தான் போகலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் தடுக்கிறது? அத்த எந்த விஞ்ஞானம் தடுக்க முடியும்? அதனால் அப்படிலாம் இல்லை, இயற்கையும் மாறுது. மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு, எல்லா உயிரினத்துக்கும். அந்த இயற்கையினுடைய தொடர்பு இல்லைன்னா உயிரினம்னு இங்கே ஒன்று இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் எல்லா மனிதனும் எல்லா விஞ்ஞானியும் செய்ய முடியும், உயிரை செய்ய முடியுமா? யாராவது ஒரு விதையை செய்ய முடியாது யாராலையும். அப்போது இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். அதனால தான் நான் பற்றி பற்றி சொல்கிறது, எல்லாம் போய் இறைவன் மெய், நீ மெய், நீ மட்டும்தான் நிஜம், இறைவன் மட்டும்தான் நிஜம். அதை யோசனை பண்ணி அதோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்றது அதுக்கு தான். சொல்லு ஐயா, இந்த நவத்வாரங்கள் நவக்கோள்கள் எது எதோட தொடர்புடையது ஐயா? இது நீ சயின்ஸில் போய் கேளு. நான் சயின்ஸ் படிக்கல, ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காது. சயின்ஸில் இது கிடையவே கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும் சன்னியாசுவரம் ஆசன துவாரம், சூரியன் கண்ணு, காது ஆகாயம், இப்படி உன் உடலுக்குள்ளே இருக்கிற எல்லா துவாரத்துக்கும் எல்லா பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தம் இது. என்ன உயிர்நிலைக்கு புதன் இப்படி இருக்குது, ஏன்னா தான் உற்பத்தி பண்ணி விட்டுங்குது உலகத்தில். அதனால தான் அதுக்கு பிரம்மான்னு பேர் வச்சுக்குது. மூணு கடவுளை பற்றி சொல்கிறோம் இல்லை, ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்ன்ட்டு. அழிக்கும் கடவுள் அது, மறைக்கும் கடவுள். அப்போது ஆக்கும் கடவுள்ன்றது பிரம்மா, காக்கும் கடவுள்ன்றது மகாவிஷ்ணு வயிறு இல்லையா, மறைக்கும் கடவுள்ன்றது ஆன்மா. இப்படி மூணாக இருந்து நம்ம உடலுக்குள்ளே இயங்குது. இதை யாரும் செய்திட முடியாது, இயற்கை எல்லாமே இயற்கை தான். ஒரு குழந்தை அம்மா பெற்றெடுக்கிறார், மூணு மாதத்தில் செத்து போகுது, சிலது பிறக்கும் போதே செத்து போகுது, சிலது 80 வயசு வரைக்கும் பத்துங்க எடுக்குது. இதுக்கு யார் காரணம்? யாராவது செய்ய முடியுமா இதை? யாராவது அவன் இருக்கணும்னா இருப்பானா, போனோன்னு போனா போயிடுவானா? இறைவன் எப்போ முடிவு பண்ணுறோன்னா மனிதனுடைய வாழ்வு அப்போ முடியுது. சொல்லு. நன்றி ஐயா. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இத்தனை கோள்கள் இருக்கு, சூரிய குடும்பம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றாங்க ஐயா. யார் சொன்னது? இப்போ விஞ்ஞானம் நீ சொல்லிக்க தெரிஞ்சா இல்லை. இப்போ விஞ்ஞானம் வளர்ந்தது வந்து 1000 வருஷம் இல்லையா, அதுக்கு முன்னாடியா? ஆனா மெஞ்ஞானம் வளர்ந்தது 8000 வருஷத்துக்கு முன்னே தெரியாது. இன்னைக்கு வேழக்கம்மை, வெள்ளிக்கம்மை, நாத்திக்கம்மை, சனிக்கம்மன்றிய இதை விஞ்ஞானமா கண்டுபிடிச்சது? மெஞ்ஞானம் கண்டுபிடிச்சது, கோள்களை மெஞ்ஞானி கண்டுபிடிச்சி எழுதி வச்சத விஞ்ஞானம் இப்ப ஆராய்ச்சி பண்ணிங்கிறாங்க. ஆனா கண்டுபிடிச்சவன் எல்லாம் மெஞ்ஞானி.
என்னோட கேள்வி அதுவா தான் இருக்கு. விஞ்ஞானம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு, ஆனா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அகில அண்டங்கோடி பிரம்ம அண்ட நாயகி. ஆமா, எல்லாம் பெண்ணு இல்லைன்னா நான் என்ன சொல்றேன், பெண்ணுன்றது ஒரு புனித பொருள், பெண்ணு தான் உலகத்திலே உயர்ந்தது. பெண்ணு தான், பெண்ணுன்னு இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது. பூமியே பெண்ணு தான். அந்த பூமி பெண்ணாக இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருள் கூட பூமியிலேருந்து வெளியே வராது, வளராது, உருவாகாது. அதே மாதிரி பெண் இல்லைன்னா உலகத்தில் ஒரு, அது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி, பெண் பிறவி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஜீவராசி கூட உலகத்தில் வராது. அதனால் உலகமே பெண்ணு, அகிலாண்ட நாயகின்னு அதுக்கு தான் பேர் வச்சுக்கிது. அதுக்கு சொல்லு குடும்பமே இருக்குது, உலகத்துக்கு ஒரு சந்திரன் தான் விஞ்ஞானம் சொல்லுச்சு, இப்ப பல கோடி சந்திரன் இருக்குதுன்னு சொல்லுது. அப்பப்ப விஞ்ஞானம் போய் சொல்லும், அப்பப்ப மெய் சொல்லும். அதனால் மெஞ்ஞானம் சொன்னது பொய்ன்றதே கிடையாது, அதில் உண்மை மட்டும்தான். ஏன்னா அவன் போய் ஆராய்ஞ்சான், இவன் ஆராய்ஞ்சி வச்சு தான் ஆராய்ஞ்சின்னுக்கிறான். அதனால் மெஞ்ஞானத்தில் பொய்ன்றதே வராது, வரவும் கூடாது. சொல்லு. அப்போ மெஞ்ஞானம் சொன்ன மாதிரி இந்த அகில அண்டம் கோடியையும் இயக்கக்கூடிய பிரம்மாண்டம்னு ஒன்று இருக்கு. ஆமாம், எல்லாத்தையும் பிரம்மாண்டம்ங்கிறது. பிரம்மாண்டம்னா என்ன, அண்டம்னா என்ன, ஒரு பொருளோட அளவு இந்த அளவு இருக்குன்னா எல்லா அதை விட மிகப்பெரிசா இருக்கு, பெருசு, அதுதான் வெட்டவெளி. இப்போ எல்லா கோள்களுங்கிறத பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் நான், எல்லா கோள்களும் இருக்குது. எல்லா கோள்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சுங்கிறது சிவம். சிவம் எதுக்குள்ளும் அடங்காத பொருள் அது. அந்த தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறது தான் வெட்டவெளி. வெட்டவெளி தான் சிவம். அப்போ வெட்ட வெளிக்குள்ளே தான் எல்லா கோள்களும், பூமியை சந்திரன் சூரியன் இருக்கிற கோள்கள்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. ஆனால் அது எதுக்குள்ளன்னு தெரியாது. அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையா, 3000 வருஷமாக தேடுறேன் நான், என்னமோ கடவுள் கடவுள்னு ரோட்டில் உட்காந்து கத்திங்க எடுக்கிறீங்க அப்படின்னு என்ன மாதிரி முட்டாள்களுக்கு சொல்கிறார் அவர். அதனால் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு அழுதுகின்றான, 3000 வருஷமாக என்னமோ கடவுளை பற்றி பேசுங்கிற, அதை விட ஒரு கடவுள்ன்றது உலகத்தில் கிடையாது அப்படின்றார். அதுக்கு ஈடான கடவுளும் கிடையாது, அதோட பெருசும் கிடையாது, அதுக்கு ஈடான கடவுளும் உலகத்தில் கிடையாது. சிவமே எல்லாமேவும் இருக்குது. அதனால் சொன்னான் ஏகன் அநேகன், அது ஒருவன் தான்டாது, ஆனால் பல கோடி உயிர்களை உருவாக்குது அது அப்படின்னா. உங்களோட வேடியோ நான் ஒரு 8 மாதமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ தவறுகள் நான் செஞ்சேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நிறைய என்னையே திருத்திக்கிட்டேன், நிறைய விஷயங்களை நான் திருத்திட்டேன். சரி, அதாவது இப்போ எனக்கு வந்து 2014 முதல்ல நீ எங்கேருந்து வந்துக்கிற, ஏன் வந்தேன்னு முதல்ல சொல்லுவேன். நான் வந்தது ஸ்ரீலங்காவிலேருந்து, ஸ்ரீலங்கா மலையகத்துலேருந்து வந்திருக்கேன். சரி, அதாவது ஐயாவோட வீடியோ நிறைய பார்த்து நிறைய அனுபவங்களை நான் கிடைச்சிருச்சு. எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லாமே தேட வேண்டிய அவ்வளோ விஷயங்களும் தேடி கிடைச்சிருச்சு நிறைய விஷயங்கள். இப்போ அது இல்லாமல் நான் ஐயாட ரெண்டு கேள்வி கேட்கணும்னு வந்தேன். இப்போ வந்தார் அவர் கூப்பிடாரு. அதாவது ஐயா, கடவுள் மனிதனைய படைக்கணும், இன்ப துன்பத்தை அடையிறதுக்கு, இன்பம் துன்பமும் மனிதன் அடையணும். அடைஞ்சாதான் மனுஷனுக்கு துன்பம் இல்லைன்னா இன்பத்தினுடைய அருமை தெரியாது, இன்பம் இல்லைன்னா துன்பத்தினுடைய அருமை தெரியாது, நிழல் இல்லைன்னா வெயிலினுடைய அருமை தெரியாது, வெயில் இல்லைன்னா நிழலினுடைய அருமை தெரியாது, நல்லவன் இல்லைன்னா கெட்டவனுடைய அருமை தெரியாது, கெட்டவன் இல்லைன்னா நல்லவனுடைய புகழ் தெரியாது. அப்போது இருபாகமாக இறைவன் படைச்சிருக்கிறான் உலகத்தை, நீ உணருடா. உணர்ந்து ஊரெல்லாம் சுத்தத்தில் விட்டுட்டு உன்னையே நீ உணர்ந்து என்னை வந்து சேர்றான்னு படைச்சிருக்கிறான். அடுத்தது ரெண்டாவது, இப்போ எல்லாமே இந்த இறைவனை கும்பிடும்போது கை கூப்பி கும்பிடுறதுக்கான காரணம் ரெண்டும் இணையணும்னு அர்த்தம். சிவமும் சக்தியும் இணையணும், இணைஞ்சாதான் கடவுளை பார்க்க முடியும். நீ தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் கடவுளை பார்க்க முடியாது. ஆன்மாவும் உயிரும் இணையணும், இணைஞ்சாதான் நீ ஆண்டவனை பார்க்க முடியுன்றதுக்காக ரெண்டு கையும் கூப்பி வரணும், வழிபடுறது. சரி, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வை இங்கே நம்ம செய்துன்னு இருக்கிறோம். எங்குமே 18 மகான் சித்தர்களை
கோபுரத்தில் சிலைகள்லாம் வடித்து வச்சதில்லை. நம்ம ஆசிரமத்தில் 18 சித்தர்களையும் சிலையாக வடித்து அவங்கள வழிபடுறோம், அவங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத்தனை சிலைகளும் அத்தனை மகான்களும் நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் இவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 18 சித்தர்களை கோபுரத்தில் வடித்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி 18 மகான்களை கீழே சமாதியை சுற்றி 18 மகான்களை வச்சுருக்குறோம். இது வந்து உலகத்தில் எங்கேயும் இருந்து இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் இந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும் இந்த மகான்களுக்கு. ஏன்னா இதை மாதிரி உத்தமர்களுக்கு நம்ம வாழங்காலத்தில் நம்ம செய்கிற செயல் தான் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் இந்த மாதிரியான விழாக்களை இந்த மாதிரி நிகழ்வை நடத்தணுன்றதுக்காக சிறப்பாக செய்யணும்னு 20-21 புதன்கிழமை வேளக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம். இது வந்து அதிகபட்சமான செலவுகள் ஆகுது. இதுக்கு மலேசியாவிலேருந்து மகாதேவன் ஒருத்தர் பயங்கர உதவி பண்ணியிருக்கிறார் எனக்கு. அதே மாதிரி இங்கிலாண்டிலேருந்து விவானந்தன் ஒருத்தர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. பெல்ஜியம்லேருந்து கணேசன் ஒருத்தர் நிறைய இதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. பல பேர் அவங்கவுங்களால் முடிஞ்சதும் பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ணதால் தான் இவ்வளோ பெரிய சிலைகளை செய்ய முடிஞ்சது, இவ்வளோ மகான்களுக்கு செய்ய முடிஞ்சது. இந்த சிலைகளை செய்கிற சிற்பிகளும் ரொம்ப அருமையான சிற்பிகள், தத்ரூபமாக ஒவ்வொரு சிலையும் வடிச்சுக்கின்னு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நம்ம கோயில் கட்டின கோபுரம் கட்டின சிற்பியை கூப்பிட்டு கேட்டேன் நான், இது மாதிரி சிலைங்க செய்யணும் அப்படின்னு. இல்லை சாமி சிலைங்கன்னா நாங்கள் செய்துருவோம், மகான்கள் சிலையை நாங்கள் செய்ய தெரியாது அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த மகான்கள் சிலையை செய்யறதுக்கும் இந்த சபதிகள் கிடச்சி இதை ரொம்ப அற்புதமாக செய்துங்கிறாங்க. பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்குது அந்த சிலைகளை, அவ்வளோ தத்ரூபமாக வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மகான்களுக்கு நம்ம வாழங்காலத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும், இதை உலகம் தெரிஞ்சுக்கணும். மகான்கள் வந்து யாருக்குமே உரிமையானவங்க கிடையாது, உலகத்துக்கு உரிமையானவங்க இல்லை, ஏற்றத்தாழ்வை இருக்கக்கூடாதுன்னு ஆழ்ந்தவங்க அவங்க. அந்த செயலை நம்ம செய்து உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காக இவ்வளோ மகான்களுக்கு இவ்வளோ சிலைகளை கிட்டத்தட்ட 40 சிலைகளை வடிச்சிருக்கிறோம். இந்த சிலைகளுக்கெல்லாம் 20-21 கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாதம் நடக்குது. அதுக்கு முடிஞ்சவங்க நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த நம்ம நன்றி கடன் பட்டதை தீர்த்துக்கின மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ சித்திரை மாதம் 20-21 கும்பாபிஷேகம், இந்த சித்திரை மாதம் இதை நல்ல டிவிக்காரங்க இதை எடுத்து இந்த உலகத்துக்கு காட்டணும். ஏன்னா இந்த பேதமே இருக்கக்கூடாது, எல்லா மகானும் ஒன்று தான், ஒரு பொருளை நோக்கி தான் பயணம் பண்ணாங்க அப்படின்றத உலகத்துக்கு காட்டணும்னா இந்த டிவிக்காரங்கெல்லாம் இதுக்கு கொஞ்சம் உதவி செய்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அந்த நோட்டீஸையும் போட்டிருக்கிறோம், டொனேஷன் புக்கும் போட்டிருக்கிறோம். இதை யாரும் கட்டாயம் கிடையாது, கொடுக்கணும், கொடுத்தா தான் இங்கே போகணுன்றதெல்லாம் கிடையாது. கொடுக்க முடிஞ்சவங்களும் மட்டும் கொடுங்க, கொடுக்க முடியாதவங்க வரலாம். அதனால் யாருக்கும் வேற்றுமை வேணாம். எல்லாரும் அது கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா, ஏன்னா அது செலவு, கும்பாபிஷேக செலவு பயங்கரமான செலவு ஆகுது. அதனால் எல்லோரும் முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக செய்யலாம். அதுக்கு உங்களுடைய துணை வேணும். அதனால தான் இந்த பேச்சை சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.